வணிக வளங்கள் கட்டிருக்கோம் சார், அதுக்கு யார் சார் அனுமதி கொடுத்தா? அவங்களுக்கு வீடு கட்ட அனுமதி கொடுக்காம இந்த அனுமதி யார் சார் கொடுத்தா? சார் லஞ்சம் வந்து அதிகாரிகள் கேள்வி என்ன சார், அவங்களுக்கு வாழ்வாதாரங்கள் திரும்ப கூடாதுன்னு சொன்ன யார் என்ன பேசுறாங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு போயிருப்பேன், நான் ஒரு பாடகரா மாறியிருப்பேன், இந்த இடம் என்னை சாப்பா குத்துது, அவன் வந்து அந்த ஏரியாவை சொல்லி ஒரு வேலை கேட்க முடியல, வேலை பெட்ரோல் பங்க்ல வேலையில இருந்து ஒரு அதிகாரம் தூக்கி அவனை வெளி தூக்கி போடுவேரி நகர் எந்த அளவுக்கு கண்ணகிரி எந்த அளவுக்கு மோசமானதுன்னு அந்த பெட்ரோல் பங்காரு ஒரு உதாரணம். அங்க எவனும் கண்ணகிரி வேலை கொடுக்க மாட்டேன் சார். இந்தியா முழுக்க நடந்த டிசாஸ்டர் ரீசெட்டில்மென்ட்னால அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. ஒரே இல்ல கண்ணகிரி நகர் அப்படிப்பட்டது அல்ல சார். 40 கிலோமீட்டர் தூக்கி போடுறப்ப இன்னும் செம்மஞ்சேரியில தூக்கி போட்டாங்க சார், இன்னும் 60 கிலோமீட்டர் தூக்கி போட்டாங்க. நீங்க ஒரு பிரச்சனைய மேலோட்டமா நீங்க பாக்குறீங்க, அந்த பிரச்சனையினுடைய அடிநாளத்தை நான் பாக்கணும்னு விரும்புறேன். எதை பாக்கணும்னு நீங்க சொல்லுங்க சார். அடிநாளம் சார் நான் காட்டி இருக்கிறது காமிச்சிருக்கீங்க சார். அடிநாளமா நீங்க மேலோட்டமா காமிச்சிருக்கீங்க சார். மறுகுடியமர்வுங்கிற பிரச்சனையினால் அவன் வாழ்க்கை சிதைஞ்சிருக்கு காமிச்சிருக்கேன். நான் எப்படி சார் மேலோட்டமா காமிச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, நான் வந்து என்ன பேசுறேன் இந்த வாழ்க்கை கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் சார், நீங்க வெளியே சொல்லாதீங்கன்ட்டாரு. நான் இத்தனை மைக் இருக்கும் போதே சொல்ல முடியாது. அதாவது கண்ணகிரிவர்கள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி தான் போகணும்னு ஸ்டாலின் சொன்னாரா? எடப்பாடி சொன்னாரு ஆஸ்பத்திரிக்கு எங்க இருக்கு சார்? அது வந்து இயல்பு சார். அரசாங்கத்தை தள்ளி ராயப்படி தான் போகணும், இடையில எங்கேயும் ஆஸ்பத்திரி போக முடியாதுங்கிற மாதிரி நீங்க சார். அங்க இருக்கிற ஒரிஜினல் புதிய தலைமுறை தந்தி டிவி எல்லாத்தினுடைய டாக்குமெண்டரி கலெக்ஷன், ரிசர்ச் கலெக்ஷன், ஜேஎன்யூல சப்மிட் பண்ணப்பட்ட ரிசர்ச் அவென்யூ, நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன், டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் இந்தியா, கூகுள்ல தட்டி சர்ச் பண்ணி பாருங்க. வெள்ளம் போற பாதை எல்லாம் கட்டங்களை கட்டப்பட்டதுனாலதான் இந்த வெள்ளம் ஒழுங்கா போய் கடல்ல போய் சேரலன்னு ஒரு பெரும் செய்தி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அவ்வளவு இடத்துல கட்டடங்கள் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் சார். அதனாலதான் சொல்றேன், நீர்நிலைகள் பக்கத்துல இடம் வேண்டாம்,
வழி இல்லாம அடையார் காட்டுற எல்லா இடத்துலயும் பில்டிங் கட்டினால தண்ணி ஒழுங்கா போய் சேரல. 2015 ஒரு பெரு பெரும் இஷ்யூ நம்ம சந்திச்சோமா இல்லையா? சரி, அப்படி பார்க்கும்போது கண்ணையினர்ல நீங்க இருக்கிற அந்த சைல்டு லேபர் ஆக்ட் நீங்க சொல்லவே இல்லையே. படிக்க போறானே அவனை என்ன ஒரு ஏரியால நீ குறிக்கிற வேண்டாம், இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், உலகம் இந்தியா முழுக்க குடிசைவாசிகள் இடம்பெயர்வுங்கிற பிரச்சனை இருக்கு. அந்த மறுகுடியமரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த படம் அதுக்கான ஒரு நல்ல டிஸ்கஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தினுடைய சாதக பாதகங்களை இந்த படம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல மூணு சிறுவர்கள், கலை, ராக்கி, கர்ணா, மூணு பேரும் அவங்க வடசென்னையில ஒழுங்கா இருக்கிறப்ப ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அந்த மறுகுடியர்மால் மூணு பேருடைய லைஃப் எப்படி போனதுங்கிறத பத்தி தான் இந்த படம் பேசுது. அதைத்தான் நான் கண்டிப்பா நான் குறிப்பிட எந்த ஏரியா பற்றியும் படம் அல்ல. இப்படி மறுகுடியமர்வால் பாதிக்கப்படுது அவங்க வாழ்வாதாரம், அதை ஒரு ரீவிசிட் பண்ணுங்க, அது மறு விமர்சனம் பண்ணுங்க, அதை ஆய்வுக்குட்படுத்துங்க அப்படிங்கறத அந்த படம் பேசுது.